என்ன நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்து நைட்டு கடலுக்கு தொழிலுக்கு போன நம்மளுடைய போட் இப்ப கரைக்கு திரும்ப வந்திருக்குது. நம்ம அண்ணனுங்க நாலு பேர் தொழிலுக்கு போயிருக்காங்க. வழக்கம் போல தூண்டில் தொழிலுக்கு தான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம இப்ப அந்த போட்ல ஏறி இவங்களுக்கு இன்னைக்கு என்னென்ன மீன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்ப்போம். அது மட்டும் இல்லாம அந்த மீன்கள் எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா உயிரோட துடிக்கி துடிக்கி எடுத்துட்டு போயிட்டு மார்க்கெட்ல போட்டு விற்க போறோம். சோ இந்த வீடியோ உண்மையிலே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதை பாருங்க, அவங்க தூண்டில பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையும் எப்படி ஒரு டப்பால அவ்வளவு அழகா தண்ணி ஊத்தி எப்படி சூப்பரா அதை நீந்த விட்டு இருக்காங்க பாருங்க. எத்தனை பேரு நீங்க எப்பயுமே சாப்பிடுற அந்த பாறை மீன், பன்னி மீன், சீலா மீன் இதெல்லாம் வந்து இப்படி உயிரோட நீந்திட்டு இருக்கத பாத்துるப்பீங்க அப்படின்றது தெரியல. நம்ம சேனல்ல எல்லா வீடியோஸ்லயுமே இது மாதிரி மீன்கள் உயிரோட இருக்கறத நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மீன்கள் எல்லாத்தையும் அப்படியே உயிரோட எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல துடிக்கி துடிக்கி போட்டு சேல்ஸ் பண்ணுவோம். அதையுமே நீங்க பார்க்கலாம். இதுல பாருங்க, இந்த கூடையில இருக்குறதும் சூப்பர் சூப்பரான பாறை மீன்கள். இது கூட சேர்த்து பிடிச்ச மீன்கள் தான் எல்லாமே. தூண்டில்ல பிடிச்ச அவ்வளவு அருமையான மீன்கள். எல்லா மீன்களையுமே நம்ம உயிரோட எடுத்துட்டு வர முடியாது. ஒரு குறிப்பிட்ட மீன்களை மட்டும் எக்ஸ்க்ளூசிவா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வந்துட்டு அது உயிரோட வச்சு கொண்டு வர்றாங்க. பாருங்க இந்த சீலா மீனை பாருங்க, இதுவுமே உயிரோட தான் இருக்குது. வால் எப்படி ஆடுது பாருங்க. இதுடைய பல்லு அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும். செம்ம டேஸ்டான மீன் இந்த சீலா மீன். அண்ணன் இப்ப கையில எடுத்து வச்சிருக்கிறது ஒரு அருமையான தேங்காய் பாறை. பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அப்படியே கோல்டன் கலர்ல மீன் ஜொலிக்குது. கையில எவ்வளவு அழகா துடிக்குதுன்றத பாருங்க. மார்க்கெட்ல மீன் வாங்க வர்ற மக்கள் எல்லாரும் அதிகமா விரும்பி சாப்பிடக்கூடிய மீன் இந்த தேங்காய் பாறை மீன். அப்படிப்பட்ட டிமாண்டான மீனை உயிரோட எடுத்துட்டு போயிட்டு மார்க்கெட்ல வைக்கும் போது யாருக்குமே வாங்காம இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த ஃப்ரெஷ்ஷான மீனை சாப்பிட்டா அந்த டேஸ்ட் நம்மளை விடாது. திருப்பி திருப்பி இந்த ஃப்ரெஷ்ஷான மீன்கள் எங்க கிடைக்கும்னு தேடி தேடி இந்த மீனை வாங்கி சாப்பிட தோணும். அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் அதோடைய டேஸ்ட். அப்படி டப்பால இருந்து கீழே கொட்டினதும் எவ்வளவு சூப்பரா துடிக்குது பாருங்க. அப்படியே படபட படம் துடிக்கிறத பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்குது. எல்லாமே அவ்வளவு சூப்பரான பாறை மீன்கள். தேங்காய் பாறை, உருட்டாம் பாறை, முண்டக்கண்ணி பாறை, அவ்வளவு பாறை மீன்கள் இருக்குது. இதை பாருங்க, தேங்காய் பாறை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நம்ம அதிகபட்சம் கடல்ல 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் வரைக்கும் தான் போயிட்டு நம்ம தொழில் பண்றோம். சோ அதனால நமக்கு அதிகமா பாறை மீன்கள் தான் எப்பயுமே கிடைக்கும். ஓகே, அண்ணன் மீன்கள் எல்லாம் எடுத்து கேன்ல போட்டுட்டு இப்ப மார்க்கெட் கிளம்பிட்டாரு. நம்ம இந்த வீடியோ எடுத்தது பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் எடுத்தோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா டைம் 7 மணி ஆகுது. மார்க்கெட் செம்ம பரபரப்பா இருக்கும். இந்த உயிர் இது எல்லாமே நம்ம நண்பருடைய போட்ல வந்த மீன்கள். இவங்க பாத்தீங்கன்னா நைட்டு தொழிலுக்கு போயிட்டு அதிகாலையிலே வந்துட்டாங்க. சீக்கிரமே மார்க்கெட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா ரெகுலரா தூண்டில் தொழில் பண்ணி அந்த ஃப்ரெஷ்ஷான மீன்களை மட்டுமே மக்களுக்கு கொடுக்குறாங்க. இவங்க கிட்ட என்னென்ன மீன்கள்லாம் இருக்குதுன்றத பாருங்க. சூப்பர் சூப்பரான சீலா மீன்கள், பாறை மீன்கள், அது மட்டும் இல்லாம அந்த கடல் ஓரமா விசிறுவளை வாட்டி அந்த ஊசி கோலா மீன்களை வச்சிருக்காங்க. ஐசே இருக்காது பாருங்க. ஒரு மீன் எப்படி இருக்கு பாருங்க. அதுதான் அந்த காசு. இது இது 800 ரூபா காசு. அப்படியே வாழை பிடிச்சிருக்கா கவர்ல கொள்ளாது. கற்பனை தான் போறீங்க. அப்படியே பிடிச்சி வாழை எப்படி ஆளுக்கு 2 மீன் 3 மீன் டக்கு டக்குன்னு வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்கன்றத பாருங்க. ஏன்னா சீலா மீன் அவ்வளவு ஒரு அற்புதமான மீன். அப்படி மீன் பஞ்சு மாதிரி இருக்கும். அந்த சென்டர்ல ஒரே ஒரு முள்ளு மட்டும் தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு தாராளமா கொடுக்கலாம். ஒரு அருமையான மீன், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பக்கம் பாருங்க, நம்ம போட்ல வந்த மீன்கள்லாம் எடுத்துட்டு நம்ம அண்ணன் வந்துட்டாரு. இப்ப உயிரோட இருக்கக்கூடிய இந்த மீன்கள்லாம் எடுத்து போடும்போது ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா இவ்வளவு ரஷ்ஷா இருக்குது. சோ மக்கள் எவ்வளவு ஆர்வமா ஜாலியா எப்படி போட்டி போட்டு அந்த மீன்கள்லாம் வாங்குறாங்க அப்படின்றத பாருங்க. வர 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 வர
இப்ப நீங்களே பாத்துருப்பீங்க, அண்ணன் வந்து 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள அண்ணனை சுத்தி கூட்டம் கூட்டிட்டாங்க. அப்படி கேன்ல இருந்து தண்ணி சொட்ட சொட்ட கொத்து கொத்தா அந்த உயிரோட மீன்களை எடுத்து போடும் போது பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்குது. அந்த மீன் துடிக்கிறத பார்த்து அந்த சின்ன குழந்தைங்கெல்லாம் எப்படி என்ஜாய் பண்றாங்கன்றத பாருங்க. பெரியவங்களுக்கே ஒரு புதுவிதமான அனுபவமா இருக்கும் போது குழந்தைங்களுக்கெல்லாம் இன்னுமே ஜாலியா இருக்கும். முதல் கஸ்டமர் தேங்காய் பாறை ஒரு கூறு வாங்கிட்டாங்க பாருங்க. 5 மீன் வச்சு ஒரு கூறு, அதுல 3 மீன் உயிரோட இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா இவ்வளவு கூட்டத்திலையும் இப்படி துடிக்க துடிக்க தூண்டில பிடிச்ச தேங்காய் பாறை மீன்கள்லாம் வேற எங்கேயுமே வாங்க முடியாது. ஐஸ் இல்லாத இவ்வளவு ஃப்ரெஷ்ஷான மீன்களை வாங்கிட்டு போயிட்டு சமைச்சு சாப்பிடும் போது உங்களுடைய ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, குறிப்பா உங்களுடைய குழந்தைகளுடைய உடல்நலம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். மீன்களுடைய விலை எப்பயுமே என்ன மீன் வாங்குறாங்க எவ்வளவு மீன் வாங்குறாங்க அப்படின்றத பொறுத்து தான் விலை எப்பயுமே இருக்கும். எல்லா பொருளுக்குமே அப்படிதான் விலையை நிர்ணயம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம கடல்ல அந்த மீன்பிடி தொழிலை பொறுத்த வரைக்கும் முன்ன மாதிரி யாருக்குமே மீன்கள் கிடைக்கிறதே இல்லை. அது பெரிய அளவுல தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி, சிறு தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி, பல நாட்கள் செலவு பண்ணி போயிட்டு வெறுங்கையோட தான் திரும்பி வந்துட்டு இருக்கோம். சமீப காலமா நமக்கு அதிக அளவுல மீன்கள் கிடைக்கிறது இல்லைன்னு சொன்னோம். ஆனா இந்த வீடியோல பாக்குறவங்களுக்கு எப்பயுமே நிறைய மீன்கள் பிடிச்சிட்டு வர மாதிரி இருக்கும். ஆனா நம்ம ஒண்ணுமே இல்லாம வரும்போது இங்க பாருங்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து போட முடியாது. நல்ல மீன்கள் பிடிச்சிட்டு வரும்போது தான் ஒரு வீடியோ போட முடியும். சோ எதுக்காக இது சொல்றேன் அப்படின்னா, நம்ம விக்கிற மீன்கள் ஒரு சில பேர் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு நல்ல பொருளை வாங்கும் போது அதுக்கான ஒரு நல்ல விலையை கொடுத்து வாங்குறதுல தப்பு இல்ல. நம்ம வாடிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னைக்குமே வந்து ஏமாற்றம் தந்ததே கிடையாது. அவ்வளவு சூப்பரான உயிர் மீன்கள் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். சோ அதுக்கான விலையை நம்ம சொல்லும் போது அதை நீங்க தாராளமா கொடுத்து வாங்கிட்டு போலாம். அப்படி இருக்கும் போதும் கூட வந்துட்டு நம்ம ஒரு 50-100 கம்மி பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். இதை பாருங்க, பக்கத்திலேயே நம்ம நண்பர் ஒருத்தர் சூப்பரான சங்கரா மீன் வச்சிருக்கிறாரு பாருங்க. இது எல்லாமே தூண்டில பிடிச்ச அவ்வளவு அருமையான சங்கரா மீன்கள். அதோடைய கலரை பார்க்கும் போதே எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்றது தெரியுது. ஒரு கூருக்கு 5 மீன் 6 மீன் வச்சிருக்காங்க. மீனுடைய சைஸை பொறுத்து 200 ரூபாய் 300 ரூபாய் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்காங்க. தூண்டில பிடிச்ச இவ்வளவு ஃப்ரெஷ்ஷான சங்கரா மீன்கள் இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே வாங்க முடியாது. அவ்வளவு சூப்பரான மீன்கள். அப்படியே நம்ம நண்பர் பாருங்க, அந்த சங்கரா மீன் ஒரு கூறுல 6 மீன் இருந்தது, 300 ரூபாய் அப்படின்னு சொல்லி வித்துட்டாரு. அதுக்கு பக்கத்திலேயே நம்மளுடைய இன்னொரு அண்ணன் பாத்தீங்கன்னா அழகழகான கானாங்கத்தை, காரப்பொடி, நாக்கு மீன் எல்லாமே வச்சிருக்கிறாரு பாருங்க. இது எல்லாமே வலையில பிடிச்ச மீன்கள். அவ்வளவு அற்புதமான டேஸ்ட்ல இருக்கக்கூடிய மீன்கள். அதை பாருங்க, காணாங்கத்தை 2 கூறு ஒரு அண்ணன் வாங்கிட்டாரு பாருங்க. நல்லா அவ்வளவு அருமையா இருக்கும் சமைச்சு சாப்பிட்டோம்னா. அப்படியே நம்ம அம்மா கிட்ட நம்ம கிட்ட வாங்கின சங்கரா மீனை வந்து கிளீன் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம வீட்டு கிளீன் பண்ற மாதிரி அவ்வளவு சுத்தமா சூப்பரா கிளீன் பண்ணி கொடுப்பாங்க பாருங்க. புதுசாகுது இல்ல.
அந்த சங்கரா மீன் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. ஒரு பழைய மீன் அப்படின்னா மீன் ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆயிடும், இந்த மீனுடைய கலரும் மாறி போயிடும். ஆனா இந்த மீனை பாருங்க, அப்படி கடல்ல இருந்து பிடிக்கும் போது என்ன கலர்ல இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. அவ்வளவு ஃப்ரெஷ்ஷான சங்கரா மீன். ஒரு 4 கிலோ ஒன்னு 4 கிலோ 5 கிலோ இத சொல்லி கூட அந்த சின்ன சின்ன சொல்லுங்க. ஒரே சரம். இங்கேயும் பாருங்க, நம்ம அன்னைக்கிட்டே புது மீன் அப்படின்றதுனால எவ்வளவு வேகமா விக்குதுன்னு பாருங்க. இப்ப கூட மீன் வாங்குறாங்க. சூப்பரான பாறை மீன், மூணு விதமான பாறை மீன் அப்படியே ஒரு கூர் வச்சிருந்தாரு. அதை அப்படியே ஒருத்தங்க வாங்குறாங்க பாருங்க. நல்ல அருமையான டேஸ்டான பாறை மூணுமே. இப்ப டைம் பாத்தீங்கன்னா காலையில 9 மணியை தாண்டி போயிட்டு இருக்குது. ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா டைம் ஆகாக மக்கள் கூட்டம் வந்துட்டே இருக்காங்க. சண்டே அப்படின்றதுனால கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சிருப்பாங்க. அண்ணன் இந்த பெரிய சைஸ் சீலா மீனை வெயிட் போட்டு இருக்காரு. எவ்வளவு வெயிட் இருக்குன்றத பாக்கலாம். இப்ப அந்த பெரிய சீலா மீனை வெயிட் போட்டு பார்த்ததுல சரியா 5.5 கிலோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னாரு. நல்ல பெரிய சைஸ் சீலா மீன். இதை பாருங்க, ஊசி கோலா மீன்கள் எல்லாமே அப்படியே. இந்த ஊசி கோலா மீன்கள் ஒரு கூறு 100 ரூபாய் தான். எவ்வளவு மீன் அள்ளி போடுறாருன்னு பாருங்க. அருமையான டேஸ்டா இருக்கும். வறுத்தாலும் குழம்பு வச்சாலும் நெத்திலி மீன் மாதிரி சூப்பரா இருக்கும் சாப்பிடறதுக்கு. இதுல பாருங்க, பக்கத்துல இன்னொரு அண்ணன் அவ்வளவு அற்புதமான கவளை மீன்கள் வச்சிருக்கிறாரு பாருங்க. அது கூடவே சேர்த்து அந்த ஊலா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்ப பார்த்த பெரிய சைஸ் சீலா மீன்லயே சின்ன சைஸ் சீலா மீன், அதை கருப்பு கிழங்கான்னு சொல்லுவாங்க. வறுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளவு சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். அந்த கவளை மீன் பாருங்க, அண்ணன் ஒரு கூறு 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி டக்கு டக்குன்னு வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க பாருங்க. நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்டுக்கு மீன் வாங்க வந்துட்டீங்க அப்படின்னா ஏழைகள், நடுத்தர மக்கள், வசதியானவங்கன்னு எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தேவையான மீன்களை வாங்கிக்கலாம். 100 ரூபாயிலிருந்து 10,000-15,000 வரைக்கும் மீன்கள் இருக்குது. எல்லாருக்குமே அந்த ஃப்ரெஷ்ஷான மீன்கள் கிடைக்கும். இங்க வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம கிட்ட வாங்கின காணாங்கத்தை மீன் அக்கா எவ்வளவு அழகா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அவ்வளவு சூப்பரான காணாங்கத்தை. காணாங்கத்தை அப்படின்னாலே அந்த காலத்துல இருந்து ரொம்ப ஃபேமஸ், அவ்வளவு அருமையான டேஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மீன். அண்ணனை பாருங்க, ஒரு பரபரப்பான சூழ்நிலையில நின்றுட்டு இருக்கிறாரு. அண்ணனை 4 பக்கமும் ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அண்ணன் மீனை வித்து முடிக்காம எங்கேயுமே நவர விட முடியாது. அதே நேரத்துல மீனும் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 1.5 மணி நேரம் 40 நிமிஷத்துல டக்கு டக்குன்னு எல்லா மீனுமே வித்துருச்சு. இந்த பாறை மீன் பாருங்க, இன்னும் உயிரோட இருக்குது. எவ்வளவு அழகா அப்படி பல பலன்னு இருக்குது. ஐஸே வைக்காது, அவ்வளவு ஃப்ரெஷ்ஷான மீன். பிடிச்சது அப்படி போட்ல இருந்து நேரா மார்க்கெட் கொண்டு வந்தாச்சு. எவ்வளவு மக்கள் நிக்கிறாங்க பாருங்க. யாருக்குமே வாங்காம போறதுக்கு மனசே இல்லை. அதே மாதிரி யாரும் வாங்காம போகல, எல்லாரும் 2 பை 3 பைன்னு வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம மீன்களை பொறுத்த வரைக்கும் ரேட் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நம்மள நம்பி நீங்க தாராளமா வாங்கிட்டு போலாம். அந்த அளவுக்கு புது மீன். நீங்க என்னென்ன மீன்கள் வாங்குறீங்களோ அந்த மீன்ல என்னென்ன சத்து இருக்குதோ அது அப்படியே நம்ம உடம்புக்கு சேரும். இதுவே வந்து ஒரு 4-5 நாள் இருக்கக்கூடிய மீன்களை வாங்கினீங்கன்னா அந்த மீன்லயும் வந்து அதே ரேட்டு தான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க பழைய மீனா வாங்கிட்டு போவீங்க, சைட் எஃபெக்ட் தான் ஏதாவது வரும். ஒரு கூர்ல 5 மீன் 6 மீன் வச்சு குடுக்கறாங்க. ஒரு மீனை 3 பீஸா போடலாம். ஒரு ஃபேமிலி சாப்பிடறதுக்கு தாராளமா இருக்கும். இதே வந்து பெரிய ஃபேமிலி இல்ல ஃபங்க்ஷன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய மீன்கள் நம்ம கிட்ட இருக்குது. போதுமா? 200 ரூபாய்.
பாருங்க லாஸ்டா ரெண்டு கூறு சேர்ந்த மாதிரி அந்த தேங்காய் பாறை மீன் இருந்தது, அதை ஒரு கஸ்டமர் வாங்கிட்டாங்க. அது கூடவே சேர்த்து ஒரு கனவா ஒண்ணு இருந்தது, அவ்வளவு ஃப்ரெஷ்ஷான உயிர் கனவா, அதையுமே அந்த அண்ணனே வாங்கிட்டாரு பாருங்க. ஓகே நண்பர்களே, அண்ணன் மீன் எல்லாம் வித்து முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறாரு. நம்மள இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம தென்கிழக்கு மீனவன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.